வணக்கம். உடற்பயிற்சிக்கு பின் இதை செய்யாவிட்டால் பலன் இல்லை. தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்து வருவது என்பது சிறப்பான ஒன்று. ஆனால் அப்படி அன்றாடம் செய்யும் உடற்பயிற்சிக்கு பின்னர் செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்யாமல் போனால் உடற்பயிற்சி செய்வது வீணாகிவிடும். ஆம், உடற்பயிற்சிக்கு பின் மறுநாள் மீண்டும் உடற்பயிற்சி செய்வதற்கு உடலுக்கு போதிய ஓய்வு தேவைப்படும். அத்தகைய ஓய்வு கிடைக்காமல் தொடர்ந்து கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தால் உடலில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். ஆகவே உடற்பயிற்சி செய்த பின்னர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்து முடித்த பின்னர் உடலை ரிலாக்ஸ் அடைய செய்யும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்வதால் கடுமையான உடற்பயிற்சியின் போது அதிகமாக இருந்த ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு சாதாரண நிலைக்கு வந்து இதனால் தீவிரமான பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்க முடியும். உடற்பயிற்சி செய்து முடித்த பின்னர் உடனே உடைகளை மாற்ற வேண்டும். ஏனெனில் உடற்பயிற்சியின் போது அதிகமாக வியர்த்ததால் உடையில் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் குடி புகுந்திருக்கும். அத்தகைய உடையை நீண்ட நேரம் உடுத்தினால் சருமத்தில் தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே தவறாமல் உடற்பயிற்சிக்கு பின் உடைகளை மாற்றுவதோடு அதனை துவைத்து விடவும் வேண்டும். சிலர் உடற்பயிற்சி செய்து முடித்த பின்னர் குளித்து விட வேண்டும். வெறும் உடையை மட்டும் மாற்றினால் சருமத்தில் வேர்வை படலம் ஏற்பட்டு பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறோம் என்று அர்த்தம். ஆகவே உடற்பயிற்சிக்கு பின்னர் குளித்து விடுவது நல்லது. உடற்பயிற்சிக்கு பின் போதிய அளவில் சிலர் தண்ணீர் குடிக்க மாட்டார்கள். இப்படி தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் உடற்பயிற்சி என்பது கடுமையான காயங்களை கண்ட உடல் தசைகள் ரிலாக்ஸ் ஆகாது. ஆகவே உடற்பயிற்சிக்கு பின்னர் எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணீர் குடியுங்கள். இதனால் உடல் பழைய நிலைக்கு வரும். நன்கு உடற்பயிற்சி செய்து அன்றைய நாள் சரியான அளவில் தூங்காமல் இருந்தால் உடலுக்கு வேண்டிய ஆற்றலானது கிடைக்காமல் போகும். மேலும் அனைவருக்குமே தெரியும், தூக்கத்தை மேற்கொண்டால்தான் உடற்பயிற்சியின் போது பாதிப்படைந்த தசை திசுக்கள் அனைத்தும் புத்துயிர் பெறும் என்று. ஆகவே சரியாக தூங்காமல் இருந்தால் மறுநாள் எப்படி உடற்பயிற்சி ஆரோக்கியமாக செய்ய முடியும்? எனவே நல்ல நிம்மதியான தூக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.